சாவோ டோமே மற்றும் பிரின்சிப்பே அதிகாரப்பூர்வமாக சாவோ டோமே மற்றும் பிரின்சிப்பே ஜனநாயக குடியரசு என்று அழைக்கப்படுகிறது. மத்திய ஆப்பிரிக்காவின் கினி வளைகுடாவில் உள்ள தீவு நாடு. 3 மில்லியன் ஆண்டுகள் பழமையான எரிமலை மண், பசால்ட் மற்றும் ஃபோனோலைட்டுகள் காலனித்துவ காலத்திலிருந்து தோட்டப் பயிர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. கபோனின் வடமேற்கு கடற்கரையிலிருந்து சாவோ டோமே 300 கிலோமீட்டர் தொலைவிலும், பிரின்சிப்பே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் கினி வளைகுடாவில் அமைந்துள்ளன. சாவோ டோமே மற்றும் பிரின்சிப்பே தீவுகள் சீஷெல்ஸுக்கு பிறகு ஆப்பிரிக்காவின் 2வது சிறிய நாடாகும், 2வது குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாகும். இரண்டும் கேமரூன் எரிமலை மலைக்கோட்டின் ஒரு பகுதியில் அமைந்துள்ளன. சாவோ டோமே 50 கிலோமீட்டர் நீளமும் 30 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. 2 தீவுகளில் அதிக மலைப்பாங்கானது. அதன் மிக உயர்ந்த சிகரம் பிக்கோ டி சாவோ டோமே, 2024 மீட்டர் உயரமுடையது. பிரின்சிப்பே சுமார் 30 கிலோமீட்டர் நீளமும் 6 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. அதன் உயர்ந்த சிகரம் பிக்கோ டி பிரின்சிப்பே 948 மீட்டர் உயரமுடையது. மொத்த பரப்பளவு 964 சதுர கிலோமீட்டர் ஆகும். இத்தீவு பல சிறிய தீவுகளால் சூழப்பட்டுள்ளது. இல்ஹூ தாஸ் ரோலாஸ், இல்ஹூ தாஸ் கப்ராஸ் மற்றும் இல்ஹூ கபடோஸ் ஆகியன இதில் முக்கியமான தீவுகளாகும். செழிப்பான காடுகள் மற்றும் விளை நிலங்கள் வழியாக மலைகளிலிருந்து கடலுக்கு செல்லும் வேகமான நீரோடைகள் 2 தீவுகளையும் கடக்கின்றன. பிக்கோ காவ் கிராண்டே என்பது தெற்கு சாவோ டோமேயில் உள்ள ஒரு முக்கிய எரிமலை பிளக் சிகரமாகும். இது சுற்றியுள்ள நிலப்பரப்பிலிருந்து 300 மீட்டர் மேல் உயர்கிறது. சிகரத்தின் உச்சி கடல் மட்டத்திலிருந்து 663 மீட்டர் உயரத்தில் உள்ளது. உலகின் மிகச்சிறிய ஐபிஸ், உலகின் மிகப்பெரிய சூரிய பறவை, அரிதான சாவோ டோமே நிதி மற்றும் பெக்கோனியாவின் பல ராட்சத இனங்கள் உட்பட அதிக எண்ணிக்கையிலான உள்ளூர் பறவைகள் மற்றும் தாவரங்கள் தீவுகளில் உள்ளன. இதுவரை தீவுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள தாவர இனங்களும் பறவை இனங்களும் உலகில் வேறு எங்கும் காணப்படாத முற்றிலும் புதியவை. ஹம்பேக் திமிங்கிலம், டால்பின்கள், கடல் ஆமைகள் போன்ற குளிர்ச்சியான சூழலுடன் தொடர்புடைய கடல் சார்ந்த உயிரினங்கள் கூட இந்த தீவில் அடைக்கலம் பெற்றுள்ளன. 2023 ஆண்டின் மதிப்பின்படி மொத்த மக்கள் தொகை 220372 பேர். மக்கள் சாவோ டோமியன் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏறக்குறைய அனைத்து குடிமக்களும் 1470 முதல் போர்த்துகீசியர்களால் தீவுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களிடமிருந்து வந்தவர்கள். 1970களில் 2 குறிப்பிடத்தக்க மக்கள் இடர்பெயர்வுகள் நிகழ்ந்தன. 4000 போர்த்துகீசிய குடியிருப்பாளர்களில் பெரும்பாலோர் வெளியேறினர். பல 100 சாவோ டோமே அகதிகள் அங்கோலாவிலிருந்து வந்தனர். போர்த்துகீசிய மொழி தேசிய மொழியாகும். சுமார் 98.4% பேர் இந்த மொழியை பேசுகிறார்கள். பெரும்பான்மையான குடியிருப்பாளர்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உள்ளூர் கிளையைச் சேர்ந்தவர்கள். இது போர்த்துகீஸில் உள்ள தேவாலயத்துடன் நெருங்கிய உறவுகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் மற்றும் பிற எவாஞ்சலிக்கல் புரோட்டஸ்டன்ட்கள் உள்ளனர். அதேபோல் சிறிய அளவில் வளர்ந்து வரும் முஸ்லிம் மக்கள் தொகையும் உள்ளது.